விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பிரபஞ்சத்தில் பல்வேறு அதிசயங்களை வெளியிட்டு நம்மை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பால்வெளி அண்டத்தில் சிதறி கிடந்த ஒளிகளை ஒன்றிணைத்த புகைப்படத்தை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியால் எடுக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் பல்வேறு வியப்பூட்டும் புகைப்படங்களை நாசா வெளியிட்டு வருகிறது. பூமியின் தோற்றம் குறித்து எவ்வாறு நீண்ட காலமாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறதோ, அதே போல பூமியைப் போல் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற மற்ற கோள்களை கண்டறியும் ஆய்வும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தற்பொழுது இந்த ஆய்வையும் எளிதாக்கி வருகிறது. பூமியிலிருந்து 1000 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் சூரியனை போன்ற நட்சத்திரத்தை சுற்றி வரும் கோளை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டறிந்திருக்கிறது. இந்த கிரகத்தில் தண்ணீர், மேகம், வாயுமண்டலம் உள்ளிட்டவை இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்திருக்கிறது. WASP-96B என பெயரிடப்பட்டுள்ள இந்த கோள் பால்வெளி அண்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள 5000-க்கும் மேற்பட்ட கோள்களில் ஒன்றாகும். சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோளான வியாழனை விட பாதிக்கும் குறைவான நிறை கொண்ட இக்கோள் வியாழனை விட 12 மடங்கு அதிக விட்டம் கொண்டதாகும். இக்கோளில் 538 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என கணக்கிடப்பட்டுள்ளது. WASP-96B சூரியனை போன்ற அதன் நட்சத்திரத்தை மிக அருகில் சுற்றி வருகிறது. புதனுக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தில் 1/1 மட்டுமே இக்கோளுக்கும் அதன் சூரியனுக்கும் உள்ளது. பூமியில் உள்ள நாள் கணக்குப்படி இக்கோள் தனது சூரியனை 1 சுற்று சுற்ற 3.5 ஆண்டுகள் ஆவதாக நாசா தெரிவித்திருக்கிறது.